ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணால பாருங்க, தெரியுது, இப்பவும் தெரியுது. அப்புறம் நமக்கு ரெண்டு கண் இருக்கு. இயற்கை நமக்கு ரெண்டு கண்கள் கொடுத்ததுக்கான காரணம் நம்ம கிடையாது, நம்மளுக்கு முன்னாடி அவளி விட்டான அனிமல்ஸ், அவங்களுக்கு ரெண்டு கண்கள் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லா சைட்லயும் போக்கஸ் பண்றதுக்காக ரெண்டு கண்கள் சைட்ல படைக்கப்பட்டிருக்கும். அதே கான்செப்ட் அது வழியா அவளி விட்டான நம்மளுக்கும் ரெண்டு கண்களா படைக்கப்பட்டிருக்கு. இப்ப உங்க கையில ரெண்டு காயின் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு காயின் எடுத்துக்கிட்டு ஒரு கண்ணை மூடிட்டு அந்த ரெண்டு காயையும் கரெக்டா உங்களால டச் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க. அதாவது இப்படி பிளாட்டா வச்சு அதை ரெண்டையும் கொண்டு வந்து முட்டை வைக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. ரொம்ப கஷ்டமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பொருள் நீங்க ஒரு கண்ணை ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன் நீங்க பாப்பீங்க, இன்னொரு கண்ணை ஓபன் பண்ணி பாக்கும்போது இந்த டைரக்ஷன்ல பாப்பீங்க. இந்த ரெண்டு இமேஜஸையுமே நம்ம பிரெயினுக்கு கொண்டு போகும்போது நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மர்ஜ் பண்ணி ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டா வந்து காமிக்கும். மர்ஜ் பண்ணி காமிக்கிற ஒரு காரணத்தினால தான் நம்மளால ஒரு பொருளை ஈஸியா எடுக்க முடியுது. இல்லன்னு வெச்சுக்கோங்களேன், ஒரு கண்ணை நம்ம பாத்து எடுக்கறோம் அப்படினு வெச்சுக்கோங்களே, நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கா அப்படிங்கற டிஸ்டன்ஸ் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா எடுக்க போகும்போது நம்ம சில நேரங்கள்ல தடுமாறுவோம். அந்த தடுமாற்றம் இல்லாம கரெக்ட்டா அப்படியே அங்க இருக்குன்னு அதை எடுக்கறோம்னா அதுக்கு ரெண்டு கண்கள்ல இருந்து வரக்கூடிய இமேஜஸையுமே எடுத்து பிரெயின் process பண்றத காரணத்தினால மட்டும்தான்.